हाय चल रही हूँ। हाय कहाँ फोने? हाय फ्रेंड्स, எல்லார எப்படி இருக்கீங்க? எல்லார நல்லா இருக்கீங்க அப்படி நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, அன்னைக்கு வந்து ஒரு ஸ்மால் ட்ரிப் வீடியோ தான். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் மணப்பாடுன்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே பீச் இருக்குது. ஸோ அந்த பீச்சுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ பீச்சில் போய் உங்களை பார்க்குறேன். ஓகேவா? வாங்க என் கூட. பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பீச்சு. ஸோ பீச்சில் வந்து மண் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஸோ அந்தளவு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப சாண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு சாண்டல் கலரில் செம்மையாக இருந்துச்சு. அப்படி ஃபைன் பார்ட்டிகளாக இருந்துச்சு. அந்த சில இடத்துக்கெலாம் போனீங்க அப்படின்னா ஒரு நிறைய சின்ன சின்ன கல் மாதிரி தானே மணல் இருக்கும். இது வந்து ரொம்ப ஃபைன் பார்ட்டிகளாக இருந்துச்சு. அப்படின்னு நடந்து போயிட்டே இருந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மேலே இந்த சைடு ரைட் சைடு தான் வந்து சர்ச் இருக்குது, இந்த சைடு வந்து பீச் இருக்குது. ஸோ கிளைமேட்டுமே செம்மையாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாம் அப்படியே ஜாலியாக போயிட்டுருந்தோம். பீச்சுனாலே எப்போவுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது இந்த பீச்சில் வந்து என்னது, யாருமே விற்கலை, அந்த அளவுக்குலாம் வந்து இது விற்கலை. நாங்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும் விற்றுத்தாங்க. அதுவுமே ப்ராடக்ட் அதில் வச்சுருக்க பட்டாணி சுண்டல் எல்லாமே கொஞ்சம் பழசு மாதிரி தெரிஞ்சு. ஸோ மேக்ஸிமம் வந்து நாங்கள் இதெல்லாம் வாங்க மாட்டோம். நான் வீட்டிலே இருந்து சுண்டல் எடுத்துகிட்டு போயிருந்தேன், அப்புறம் பாயசம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அதை அவங்களுக்கு காமிக்கலை. அங்கே அதை காரில் வரப்பே பாதி காலியாயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து விளையாடிட்டு மீதி இருந்ததை சாப்பிட்டுட்டு அப்படி வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இப்படி தான் இருக்குது இங்கே உள்ள பீச் வந்து. ஸோ இதில் எல்லாருமே நல்லா ஜாலியாக விளையாடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப ஆழம்லாம் கிடையாது பீச்சு. ரெண்டாவது செம்மையாக இருந்துச்சு. அந்த சைடு போனோம் அந்த பீச்சுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா கீழே கிடந்து நான் ஒரு சங்கு எடுத்தேன். சங்குக்குள்ளே ஒரு நண்டு இருந்துச்சு. ஸோ பழைய சங்குக்குள்ளே ஒரு நண்டு போய் ஒளிஞ்சு அதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நான் முந்தி வந்து இந்த மீனவன், இந்த தூத்துக்குடி மீனவன் அந்த அண்ணா வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இது பண்ணுறது, அதாவது பழைய சங்குக்குள்ளே போய் ஏதாவது நண்டு இருந்துக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் அதை இன்னைக்கு தான் பார்த்தேன். ஸோ அது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. உள்ளே போ. அப்படி போ, மண்ணுக்குள்ளே கிடக்கு. பீச்சுக்கு மேலே இந்த சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நல்ல உயரமாக மண் திட்டு வந்து அதுக்கு மேலே தான் சர்ச் இருக்குமோ.
ஸோ ஈவினிங் வந்து 6:30 ஆயிடுச்சு. சர்ச்சு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் நாங்கள். சர்ச்சுக்கு போகிற வழியில் இந்த தூப பீடம்னு நினைக்கிறது பேர் அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ தூப பீடம்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஜீசஸ் மாதாவுடைய உருவச்சிலைகள் வந்து இருக்கும். ஸோ அப்படியே ஒவ்வொரு தூப பீடத்தையும் தாண்டி தாண்டி போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே சர்ச்சிலேருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்குது பீச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சு. பீச்சுக்கு அந்த சைடு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போட்டெல்லாம் நிற்கிற மாதிரி பிரைட்டாக இருந்துச்சு. பெருசு பெருசாக லைட் ஹவுஸ் தானே அது, இந்த அது இப்போ அதுக்கு மேலே உள்ளது அது என்னது ஃபேன், யாருமே காத்து வராது போல. டேடிங்க சர்ச்சு மணப்பாடு சர்ச்சு தேவதூதன் நிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பேர் இந்த இடத்துல கோல்டன் கலரில். ஆ மறுபடியும் அப்புறம் எப்படி தான் போகணும்? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சிலை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு தேவதூதன் வந்து ஒரு லைட் கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக எப்போவுமே தேவதூதன் பார்த்தீங்கன்னா இக்கால உதுற மாதிரி தான் இருக்கும் எங்கள் இதில் வந்து. இவங்க வந்து லைட்டை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் இதுதான் இப்போ புதுசாக நான் பார்க்குறேன். அப்புறம் வந்து இந்த சிலை வந்து ஃபுல்லாக கோல்டாக கோல்டனில் கோல்டில் செஞ்ச மாதிரி இல்லை, கோல்டாக இருக்குது ஃபுல்லாக, வெண்கலம் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு. ஸோ இதேமாரி இந்த பக்கமும் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கமும் கொடுத்துருக்காங்க. கோயிலுடைய ஃப்ரண்ட் சைடு இது தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது அந்த சர்ச்சுடைய ஃப்ரண்ட் சைடு. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒரு தேவதூதன் நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, அவருமே கையில் லைட்டில் தான் லைட்டு தான் வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி ரெண்டு திருவுருவல் சிலை இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இது சர்ச்சு, அங்கிட்டு இருக்க அந்த லைட்டஸ் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பீச். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த முன்னெல்லாம் நான் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் இந்த ஸ்டெப்ஸ்லலாம் நல்லா உட்காந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோஸ் முடிஞ்சு அவங்களுக்கு லாஸ்ட்டில் அப்லோட் பண்ணுறேன் நான். ஸோ வந்து இதில் உட்காந்து எடுத்தோம், நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு காற்று அந்த அந்த கடை அந்த இதில் உட்காந்துருக்கிறது சர்ச்சில் அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. ஸோ காரை வந்து இங்கே பார்க் பண்ணிக்கலாம், பீச்சுக்கு மேலே ஏறியுமே காரில் வந்துடலாம் சர்ச்சுக்கு. ஸோ இதில் பார்க் பண்ணிட்டு அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனோம் நாங்கள். நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஈவினிங் டைமில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சி யூ, டாட்டா.